இது வரைக்கும் தமிழ் ஃபார்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சேனலுக்கு உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே இருக்க பெல் ஐக்கானையும் சேர்த்து அழுத்திடுங்க. உங்கள் எல்லாருக்கும் மீண்டும் இந்த தமிழ் ஃபார்மா சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா டெங்கு ஃபீவர். நம்ம இப்போ வேகமாக பரவக்கூடிய இருக்கிற ஒரு நோய் தான் இந்த டெங்கு ஃபீவர். இந்த டெங்கு ஃபீவர் நிஜமாலுமே எங்கேருந்து ஆரிஜினேட் ஆச்சு, எங்கேருந்து உருவாச்சு, எப்படி நம்மளுக்கு வந்துச்சு, எதனால் நம்மளால் இன்னும் போக்க முடியல, எதனால் இது வந்து ரொம்ப சீரியஸாக இருக்குது, இதை எப்படி வீட்டில் இருந்துக்கிட்டே நம்மளால் தடுக்க முடியுமா வரது அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லுவேன். அதனால் இந்த வீடியோ மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சரி, இந்த டெங்கு ஃபீவர் அப்படின்றது என்ன? இது வந்து ஒரு வைரஸால் உருவாகக்கூடிய ஒரு ஃபீவர், டெங்கு ஃபீவர்ன்றது. இது நிஜமாலுமே ஃபீவர், ஆனால் இது ஃபீவர் கிடையாது. நம்மளுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் மட்டும்தான் தெரிஞ்சதுனால இது ஃபீவர் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். சரி, இந்த டெங்கு ஃபீவர் ஃபர்ஸ்ட் எங்கே தென்பட்டுச்சுன்னா நம்ம இங்கிலீஷ் கேலண்டர் ஆரம்பித்து 500வது வருஷம், அதாவது 500 AD அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டைமில் சீன கண்டத்தில் இந்த டெங்கு ஃபீவரை ஃபஸ்ட்டு இது பண்ணியிருக்காங்க. ஆனால் அப்போ அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, இது தண்ணியில் ஏதோ ஒரு பாய்சன் இருக்கிறனால தான் இந்த மாதிரி ஒரு ஃபீவர் வந்திருக்கு அப்படின்றதுனால அதை கேஷுவலாக விட்டுட்டாங்க. அடுத்து பார்த்தோன்னா 15வது நூற்றாண்டில் ஆப்பிரிக்காலேருந்து இந்த டெங்கோ பரப்பக்கூடிய ஏடிஸ் கொசு அப்படின்றது வந்து மற்ற எல்லா கண்டத்துக்கும் பரவ ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஏடிஸ் கொசு தான் பார்த்தோன்னா இந்த டெங்கோ பரப்பக்கூடிய ஒரே மீடியம், அதாவது ஒரே வெக்டர், ஒரே வழி. சரி, அது பரவினதுக்கப்புறம் இந்த டெங்கு வந்து ஃபர்ஸ்ட் எப்போ நம்மளுக்கு ரொம்ப மோசமாக தெரிஞ்சு அப்படின்னு பார்த்தோன்னா 1796வது வருஷத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து என்ன ஆயிருக்குன்னா, அந்த டெங்குன்ற வைரஸ் வந்து பரவி ஒரு ட்ரைபல் குரூப், அதாவது ஒரு பழங்குடியினர் இனத்தையே கிட்டத்தட்ட அழிக்க பார்த்தது தான் இந்த டெங்கு கொசு. அது கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு வருஷம் முழுவதும் அந்த டெங்கு கொசு அப்படியே ப்ரொலாங் ஆகி என்ன ஆயிருக்குன்னா, அந்த மக்கள் வந்து யார் யாருக்கெல்லாம் பரவச்சோ அவங்க எல்லாரையும் கொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து வரவங்களுக்கு பரவக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த டெங்கு கொசு, இந்த டெங்கு ஃபீவர் தெரிஞ்ச எல்லாருக்குமே வந்து அதை கொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து பார்த்தோன்னா World War II நடக்கிறப்ப இந்த டெங்கு ஃபீவர் திருப்பி அதோட வேலையை காட்டியிருக்கு. அது வந்து ரொம்ப மோசமாக இந்த நாடு முழுவதும் பரவக்கூடிய ஒரு நோயின்னு சொல்கிற அளவுக்கு அது பரவி, அப்போ தான் வந்து அது டெங்கு அப்படின்றத வந்து அந்த பேரை கொண்டு வந்துச்சு. இதை முத முதல்ல யார் கண்டுபிடிச்சான்னு பார்த்தா, எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தோன்னா 1906 இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. டெங்கு வைரஸ் அப்படின்னு ஒரு வைரஸ் இருக்குது, இந்த வைரஸ் தான் இவ்வளோ நாளாக இதெல்லாம் இந்த இதுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ஏஜென்ட்டாக இருந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. சரி, அப்புறம் இந்த டெங்கு எப்படி நம்மளுக்கு பரவாமல் இருக்குது, நம்ம எப்படி இதை தடுக்கிறதுன்னு பார்த்தோன்னா, கொசுங்க கிட்டேருந்து நம்ம தப்பிச்சாலே போதும் இந்த டெங்கு பரவாமல் இருக்கிறதுக்கு நம்ம எல்லாத்தையும் பண்ண மாதிரி ஆயிரும். அடுத்து பார்த்தோன்னா இந்த கொசு பார்த்தீங்கன்னா, ஏடிஸ் கொசுன்றது பார்த்தீங்கன்னா கருப்பு நிறத்தில் அதோட ரக்கைகள் வந்து வெள்ளை கலரில் புள்ளி புள்ளியாக இருக்கும். என்னடா லூசு பாய மாதிரி கருப்பு கொசுன்றேன், அது கிட்ட வந்து கடிக்கிறப்ப அடிச்சு போட்டு போவாங்களா, அதை விட்டுட்டு எப்படா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிம்பிள் டெக்னிக் இருக்குது. மற்ற கொசுலாம் பார்த்தோம்னா நைட்டு நேரம் தான் வந்து நம்மளை வந்து கடிக்கும். இந்த ஏடிஸ் கொசு பார்த்தோன்னா இதுவும் இன்னும் சில கொசுங்க மட்டும்தான் வந்து பகல் நேரத்தில் வந்து நம்ம கிடைக்கும். பகல் நேரத்தில் வரப்ப பார்த்தீங்கன்னா சாதாரண கொசுவோட இந்த ஏடிஸ் கொசு வந்து சைஸ்லையும் கொஞ்சம் பெருசாகவே இருக்கும், பார்த்தாலே தெரியும் இது ஏடிஸ் கொசு தான்ட்டு. கருப்பு கலர் நல்லா தார் ஊற்றுன மாதிரி இருக்கும் இந்த கொசு. அடுத்து சரி, இல்லைன்னு எப்படி தப்பிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல தோல் தெரியாத மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இந்த ஓடோமாஸ் அந்த மாதிரி மஸ்கிட்டோ ரெப்பலன்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா இந்த கொசுங்க கிட்டேயும் தப்பிக்கலாம். அதே மாதிரி இந்த கொசுவை தவிர்த்து ஒரு வழியில் பரவக்கூடாதுன்னு பார்த்தோம்னா, இன்னொரு மனிதர்கிட்டேருந்து நம்ம ரத்தத்தை வாங்கும் போது, சப்போஸ் நம்மளுக்கு ஏதோ ஒரு நோயால் நம்ம இன்னொரு மனிதர்கிட்டேருந்து ரத்தம் பரிமாற்றம் செய்கிறோன்னா, அவர்கிட்ட இந்த டெங்கு இன்ஆக்டிவாக, அதாவது அவருக்கு அந்த டெங்கு இல்லாமல் வைரஸ் உள்ளே இருந்திருக்கு ஆனால் அதோட தன்மைகளை காட்டாமல் இருக்க நம்மளுக்கு வந்துச்சுன்னா சப்போஸ் காட்டலாம், காட்டாமலையும் போகலாம். இந்த மாதிரி வந்து இந்த டெங்கு வைரஸ் வந்து பரவுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, இந்த டெங்குவை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம், நம்மளுக்கு வந்திருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, டெங்கு வந்து 3 ஸ்டேஜஸில் பரவுதுன்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து மைல்டு ஃபீவர் ஸ்டேஜ்னுவாங்க, அதாவது நம்மளுக்கு இப்போ வரைக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்டேஜ். சாதாரண ஃபீவர் இருக்கும், மூட்டு வலி அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும், தலை பின்னாடி தலை மட்டும் நல்லா வலிக்கும், ஒரு சைடு தலைவலி இருக்கும், கண்ணுக்கு பின்னாடி ஏதோ வந்து குத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி வலிகள் இருந்துச்சுன்னா இதான் மைல்டு ஃபீவர் ஸ்டேஜ்னுவாங்க. இந்த மைல்டு ஃபீவர் ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜ், அதாவது ஹிமோரஜிக் ஸ்டேஜ்னுவாங்க. இந்த ஸ்டேஜுக்கு பார்த்தோன்னா 1000ல் ஒருத்தவங்க தான் இந்த ஸ்டேஜுக்கு போவாங்க. இந்த ஸ்டேஜில் என்னாகும் கேட்டிங்கன்னா, உடம்புல வந்து பிளேட்லெட்ஸ் அணுக்கள், இந்த ரத்த அணுக்கள் இது எல்லாமே இதோட எண்ணிக்கையெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். குறையிறப்ப பார்த்தோன்னா நம்ம உடம்பு வந்து எப்படி ஒரு எதிர்ப்பு சக்தி இல்லாமல் நம்ம உடம்பு கிட்டத்தட்ட மாறிடும். இதுக்கடுத்து பார்த்தோன்னா 100ல் ஒருத்தவங்க இந்த செகண்ட் ஸ்டேஜுக்கு வந்து 100ல் ஒருத்தவங்க 3rd ஸ்டேஜுக்கு போவாங்க. இந்த 3rd ஸ்டேஜ் வந்து நம்ம அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாது, ஏன்னா செகண்ட் ஸ்டேஜ்லேயே முக்காசியெல்லாம் இறந்துடுறாங்க. 3rd ஸ்டேஜுக்கு போகிறவங்களுக்கு பார்த்தோன்னா ரத்த அழுத்தம் வாங்க, அது ரொம்ப கம்மியாகும். ரத்த அழுத்தம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இருந்தால் தான் நம்ம உடம்பு முழுவதும் பரவக்கூடியது. இந்த ரத்த அழுத்தம் கம்மியாகிடுச்சு என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம உடம்புல இருக்கிற ரத்த ஓட்டம் வந்து சுத்தமாக நின்றும். கடைசியில் பார்த்தோன்னா ஹார்ட் அட்டாக் இல்லாட்டி கோமா ஸ்ட்ரோக் அந்த மாதிரி இடத்துல போய் நம்மளை விட்டுரும்.
டெங்கு ஏன் இது வரைக்கும் நம்மளுக்கு ஒரு தடுப்பூசி இல்லைன்னு கேட்டோம்னா, இந்த டெங்கு வந்து பார்த்தோம்னா வைரஸ் வந்து 5 டைப் இருக்கு. அந்த 5 டைப்ல நம்மளுக்கு எது இருக்குன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்மளால வந்து இன்னும் வளர்ச்சி காணலை. ஆனா இதையும் தாண்டி சரி பொதுவா ஒரு தடுப்பூசி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு ரீசெண்டா தடுப்பூசி ஒன்று ரெடி பண்ணிருக்காங்க. ஆனா அதை வந்து முழுசா அதோட திறனை காட்ட முடியாதனால, முழுசா வந்து நம்மளுக்கு பாதுகாப்பு தர முடியாதனால எந்த கவர்மெண்ட்டும் வந்து அதை வந்து இன்னும் அப்ரூவ் பண்ணல. மக்களுக்கு கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட் தயங்கிக்கிட்டு இருக்கு. ஆனால் தான் டெங்குக்கு வந்து தடுப்பூசி இல்லை. மற்றபடி பார்த்தோன்னா பொதுவாகவே டெங்குக்குன்னு இல்லாமல் நம்ம இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளோட எதிர்ப்பு சக்தி உருவாக்குறதுக்கு இந்த நிலவேம்பு கஷாயம், பப்பாளி விதை, இந்த மாதிரி விஷயங்கள் சாப்பிட்டோம்னாலே நம்மளுக்கு வந்து நம்ம உடம்போட எதிர்ப்பு தன்மை கூடிடும். இந்த எதிர்ப்பு தன்மை கூடினாலே போதும் நம்ம பாதி நோயிலேருந்து தப்பிச்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தோன்னா டெங்கு வந்து மற்ற நோய் மாதிரி இரும்பலாலேயோ இல்லை தண்ணியாலேயோ இல்லை சாப்பாடாலேயோ இல்லை அவங்க பயன்படுத்துகிற பொருளாலேயோ வந்து பரவக்கூடிய ஒரு நோய் கிடையாது. அதனால் டெங்கு வந்தவங்களை வந்து ஒதுக்கி வைக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் தயவு செய்து பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு துணை இருந்தால் தான் வந்து என்னதான் இருந்தாலும் மாத்திரை கொடுத்தாலும் அவனுக்குன்னு ஒரு நம்பிக்கை தன்னம்பிக்கை இருந்தால் தான் நம்மளுக்குள்ளே இருக்க நோய் நம்மளுக்கே சரியாகும். அந்த மனிதனை ஒதுக்கி வச்சு அவனை ரொம்ப ஒரு மாதிரி சோகத்தான நிலைக்கு தள்ளிட்டோம்னா அந்த மனிதன் என்ன பண்ணாலும் மீட்க முடியாது. அதனால் தயவு செஞ்சு அந்த தவறை மட்டும் செஞ்சிடாதீங்க. டெங்கு வந்து ஏன்னா அப்படி பரவக்கூடிய ஒரு நோய் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னும் ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் முக்கியமாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, நாங்கள் வெப்சைட்லேருந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருந்தோம், ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க, ஏதாவது சஜஷன் இருந்தால் சொல்லுங்கன்ட்டு. இப்போ வரைக்கும் எங்களுக்கு எந்த மெசேஜும் வரல, எந்த ஐடியாஸும் யாரும் கொடுக்கல. திருப்பி இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் வாட்ஸ்அப் நம்பர் தரோம். இல்லை நீ ஃப்ராங்காக கேளுங்க, இதுதான் எனக்கு டவுட்டு, இந்த விஷயத்துல தான் டவுட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் நாங்கள் வீடியோவாகவும் சொல்கிறோம், இல்லை எனக்கு பர்சனலாக மட்டும் சொல்லுங்கள், ஏன்னா இது வந்து ஒரு தனிப்பட்ட விஷயம் அப்படின்னாலும் பர்சனலாகவும் சொல்கிறதுக்கு நாங்கள் ரெடி. தயவுசெய்து கொஞ்சம் காண்டாக்ட் பண்ணுங்கள், ஏன்னா அப்போ தான் வந்து எங்களால் அடுத்து மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக என்ன பண்ண முடியுன்றத தெரிய வைக்க முடியும். தயவு செஞ்சு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.